அனைவருக்கும் என் அன்பு கலந்த இனிய வணக்கங்கள். இந்த டீச்சர்ஸ் டேக்கு என்னை பேச கூப்பிட்டார்கள். இந்த டீச்சர்ஸ் டேயை பற்றி நினைக்கும் பொழுது, டீச்சர்ஸ் என்னை பற்றி நினைக்கும் பொழுது, எனக்கு நான் என் வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகின்றது. அமெரிக்க நாட்டிலே காத்ரின் என்ற ஒரு பெரிய எழுத்தாளருக்கு $1,000,000 பரிசு கொடுக்கின்றார்கள். அவ்வாறு பரிசு கொடுக்கின்ற வேளையிலே அவர்கள் வந்து ரெண்டாம் வகுப்பு நடத்திய ஆன் மேரி கிளப் என்பவர்களை அங்கு கூப்பிட்டார்கள். அவர்கள் மூலம் இந்த பரிசை பெற வேண்டும் என்று அவர்களுக்கு ஆசை. எல்லோருக்கும் ஆச்சரியம், எவ்வளவோ ஆசிரியர்கள் பாடம் எடுத்திருக்கிறார்கள், ஏன் இந்த மேரி ஆன் கிளப்பை அவர்கள் கூப்பிடுகிறார்கள் என்று. அப்பொழுதுதான் அந்த மேடையில் $1,000,000 வாங்கும்பொழுது அவர் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது பெரிய ஒரு ரைட்டராக இருப்பது என்னுடைய டீச்சர் தான் காரணம். நான் ரெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுது நான் என்னையே நான் வெறுத்தேன். எனக்கு வந்து பாதி காது கேட்காது செவிடு, எனக்கு குறுக்கட் நோஸு, டாப் சைடு டீத்து, நான் பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பாக என்னை கடவுள் ஏன் என்னை இவ்வளவு அசிங்கமாக படைத்தார் என்றெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். அப்பொழுது இந்த டீச்சர் வந்து, காத்ரின் வந்து, எங்களை எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மகிழ்ச்சியான அன்பான ஒரு டீச்சர். அவங்க ரெண்டு டெஸ்ட் வழக்கமாக நடத்துவாங்க, ஒன்று வந்து ஹியரிங் டெஸ்ட், இன்னொன்று வந்து பார்க்கக்கூடிய ஒரு டெஸ்ட். அன்றைக்கி அந்த ஹியரிங் டெஸ்ட், எனக்கு ஏற்கனவே பாதி காது வந்து செவிடு, அதனால் என்ன நான் பயில் சொல்ல போகிறேன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாஸ் பண்ணணும், எப்படியாவது எங்கள் டீச்சரில் நடத்துகிற இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணணும்னு அப்படி நினைத்து கொண்டிருந்தேன். அது என்ன டெஸ்ட்னா, ஒவ்வொரு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வரிசையாக நிற்கணும், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் தன்னுடைய இடது விரலை இடது காதில் வைக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, யூ ஆர் வேரிங் எ நியூ ஷூ, எடுத்துகிட்டு யூ ஆர் வேரிங் எ நியூ ஷூ. அப்புறம் வலது விரலை வலது காதில் வைத்து த ஸ்கை இஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, த ஸ்கை இஸ் ப்ளூன்னு சொன்னால் யூ பாஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரெண்டு வார்த்தைகளே சொல்லணும். அன்றைக்கு வந்து நான் என்ன வார்த்தையை சொல்ல போகிறாங்களோ நான் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லி நான் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்க வரும்போது அந்த டீச்சர் வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தைன்னா, ஐ விஷ் யூ வேர் மை லிட்டில் சைல்ட், நீ என்னுடைய குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்னாங்க. நான் ஏற்கனவே இந்த விரலை நான் சரியாக வைக்கலை, எப்படியா பாஸ் பண்ணணும்னு பாதி தான் வச்சுருந்தேன். ஆனால் இந்த வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி சந்தோஷம். ஐ விஷ் யூ வேர் மை லிட்டில் சைல்டு, நீ என்னுடைய குழந்தையாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னது. எனக்கு வெளியில் வந்த உடனே அந்த வார்த்தையை நான் சொல்லி பார்த்தேன், எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி ஆனந்தம். ராத்திரியெல்லாம் இரவெல்லாம் ஒரு 1,000 முறையாவது இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி எனக்கு அப்படியே ஒரே அழுக தலையணையெல்லாம் நனைந்து விட்டது. அதிகாலையில் இருந்து பார்க்கின்றேன், என் மனதிலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம், எனக்கு ஒரு ஃபீலிங், கடவுள் மட்டும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, என்னுடைய டீச்சர், என்னுடைய மாணவர்கள், என்னுடைய அப்பா அம்மா, இந்த உலகமே என்னை ஏற்றுக்கொண்டதாக ஒரு உணர்வு இருந்தது. இந்த 7 வார்த்தைகள் கொண்ட இந்த ஒரு சென்டென்ஸ் என்னுடைய வாழ்க்கையை முற்றிலும் புரட்டி போட்டு விட்டது. அன்றியிலிருந்து நான் ஒரு மகிழ்ச்சியாக எதையும் செய்யக்கூடிய ஒரு மன தைரியம் வல்லமை எனக்கு கிடைத்ததாக நான் பார்க்கிறேன். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கின்றது. முக்கியமாக ஆசிரியர்கள் வாயிலிருந்து வருகின்ற இந்த வார்த்தை உயிர் கொடுக்கின்ற வார்த்தையாக நான் பார்க்கின்றேன். நாம் பைபிளிலே புரட்டி பார்த்தோம் என்றால் அருளப்பர் நற்செய்தி 1:1 பார்க்கின்றோம், ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை கடவுளோடும் இருந்தார் என்று கூறுகின்றோம். எபிரேயர் 4:12 பார்க்கின்றோம், புனித சின்னப்பர் அழகாக கூறுகின்றார், இந்த வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபுறமும் கருக்கான வாழாமை வார்த்தை, ஆவின் உள்ளாழத்தையும் ஆன்மாவின் உள்ளாழத்தையும் ஊடுருவி பார்க்கின்றது இவ்வார்த்தை என்று கூறுகின்றார். அப்படிப்பட்ட வார்த்தை. ஆகவே இந்த வார்த்தை ஆசிரியர்கள் வாயிலிருந்து வரும் பொழுது நமக்கு உண்மையிலே உற்சாகமும் அது உயிரையும் கொடுக்கின்றது என்று நான் கூறுவேன். ஆகவே இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள வார்த்தை, இந்த நம்முடைய வாழ்க்கையை மாற்றி புரட்டி போடுகின்ற வார்த்தையை அவர்கள் கூறுவதென்றால் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறுகின்றது. ஆகவே இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு டீச்சர்ஸ் டே கொண்டாடுவதிலே தகுதியும் நீதியுமாக இருக்கின்றது. ஆகவே இறுதியாக லோயலா கல்லூரியின் சார்பில் இந்த எல்லா ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இந்த ஆசிரியர் தின விழாவின் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். லெட் மீ விஷ் எ வெரி வெரி ஹாப்பி டீச்சர்ஸ் டே. மே காட் பிளஸ் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ.